ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நம்ம இந்த ஹோட்டலில் இருக்கிறோம், 20 வருஷத்துக்கு முன்னாடி சோழா ஷெரட்டனில் நான் கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பேனே, இந்த பக்கம் போனால் சோழாக்கு போகலாமா? போகலாம் சார், அங்கே எனக்கு வேலை இல்லை, நான் இப்படி போகிறேன்ட்டு போவேன். ஆனால் சோழாவில் எனக்கு வேலை இருந்துச்சு. அப்போ ஒரு ஆடியோ ரிலீஸ், அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு சுஹாசினி மணிரத்னம் அவர்கள் தொகுத்து வழங்கினாங்க. அந்த படத்துக்கு பாலச்சந்தர் சார் வந்து கேசட்டை ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஒருத்தரை வாங்க சொன்னார். வாங்கினது ரெண்டு மூணு பேர் போனாங்க, நானும் போய் ஒரு கேசட், அப்போல்லாம் கேசட் தான், கேசட் வாங்கினேன். கொடுத்தது ஒரு சின்ன பையன் ஜிப்பாக போட்டிருந்தார். யார் சார் இதுன்னு கேட்டேன். ஆ, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன, அந்த ஃப்ளாஷ்பேக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி பாலச்சந்தர் சார் என்னை கூப்பிட்டார் வீட்டுக்கு. கூப்பிட்டோடனே அப்போ வந்து 118NE ஒரு கார் இருக்கும், பிரீமியர் பத்மீனுக்கு அடுத்தப்பில் ஃபியட் போட்டது, பெரிய பிஸ்கட் மாதிரி இருக்கும். அந்த காரில் என்ன உட்கார வச்சு இந்த மியூசிக்கை கேளுறான்னு சொல்லி ஒரு கேசட்டை போட்டார். அப்போ அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஜிங்கிள் மாதிரி ஒன்று போச்சு, ஜிங் சாக் ஜிங் சாக் ஜிங் சாக் ஜிங் சாக்னு ஒரு ரிதத்தில் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. எப்படி இருக்குடா இந்த பாட்டு அப்படின்னாரு. என்ன சார், நான் வந்து இளையராஜாவுடைய ஃபெனட்டிக் ஃபேன், நான் யாரையும் ஒத்துக்கிறது இல்லை. உடனே நான் சொன்னேன், சார் என்ன சார் இது நர்சரி ரைம் மாதிரி இருக்குது, சிம்பிளாக இருக்கே சார் அப்படின்னேன். சிம்பிளாக இருக்குல்ல, ஆமாம், எல்லாருக்கும் எளிதாக புரியும்ல, ஆமாம். அப்போ இவர் தான்டா நம்ம இவர் தான்டா நம்ம படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்னாரு பாலச்சந்தர் சார். எவ்வளோ பெரிய அவருக்கு இது பாருங்கள், அவருக்கு புரியுது. ஒரு ரஜினி சாரையே கண்டுபிடிச்சவர், ஒரு கமல் சாரை பட்டை தீட்டியவர், அவ்வளோ பெரிய டைரக்டர் வந்து இளையராஜாவுடைய கோலோச்சி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையனை கூட்டு வந்து இவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அந்த டியூனை என்கிட்ட போட்டு காட்டி இது எப்படி இருக்குன்னு கேட்டார்னா, அப்போ அவருடைய விஷன் பாருங்கள். அப்புறம் அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன் நடந்தது, அப்போ அந்த கேசட் வாங்கினேன் அவர்கிட்டருந்து. வாங்கினது நான், கொடுத்தது திலீப் என்ற ஏஆர் ரஹ்மான்.